இளம்பெண் மேல தாக்குதல் நடத்தின இந்து முன்னணியினர் தாக்குதலோட நிறுத்தாம பைபிளையும் கிழிச்சு போட்டதால அங்க ஒரே பதற்றம் நிலவிட்டிருக்கான். எந்த இடம்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில, அதுவும் முதலமைச்சர் நாராயணசாமி தொகுதியான நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த செல்லான்றவங்க அவங்க வீட்டுல பைபிள் வச்சு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கும் பைபிள் வச்சு படிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற 5 பேர் இந்து முன்னணியை சேர்ந்தவங்க அந்த பெண்ணோட வீட்டுக்கு அத்துமீறி நுழைஞ்சி அவங்கள தாக்குறது மட்டும் இல்லாம அவங்க படிச்சுட்டு இருந்த பைபிளையும் கிழிச்சு எறிஞ்சிருக்காங்க. சார், இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு பசங்களை வச்சுக்கின்னு பைபிளை வந்து சொல்லித்தரோம் சார். அதுவும் வந்து போன வாரம் சொல்லி கொடுத்தோம், இதை இந்த வாரம் சொல்லி கொடுத்தோம். 2 வாரம் தான் சார் நாங்கள் பைபிளே வச்சு பசங்களுக்கு சொல்லித்தரோம். அதுவும் என் பிறந்த வீட்டில், நான் எங்கள் வீட்டில் தான் சார் மெத்தியில் வச்சு பசங்களோட வச்சு சொல்லித்தரோம். எதிர் வீட்டிலேருந்து வந்து சனில்குமார் என்ற அவங்க அம்மாவும் அவங்க ஒய்ஃபும் வந்து என்னை அடித்து, என்னை வந்து பைபிள்லாம் கிழித்து சேரெல்லாம் அடித்து உடச்சி, நீங்கள் இனிமேல் இந்த இடத்துல ஊரிலே இருக்கக்கூடாது, வெட்டி போட்டுருவேன், சாவு கொலமேட்டில் விட்டு போய்க்கிறாங்க சார். நீங்கள் பைபிள் வந்து இங்கே படிக்கிற மத கலவரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்து முன்னணி கட்சியில் இருக்கிறாங்க சார். அதனால் வந்து அவங்க வந்து நீங்கள் இங்கே பைபிள் படிக்கக்கூடாது, பைபிள் இந்த வார்த்தையை பூவான் அவங்க ஒய்ஃப் இது சனில்குமார் அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க சார், வெட்டி போட்டுருவேன்னு சொல்கிறாங்க சார். அப்போ என்ன சார் அவங்களுக்கு மத கலவரம் எப்படி சார் உருவாகுது?